ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது, இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து லேடிஸ்க்கெலாம் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்ரெகுலர் பீரியட்ஸ் தான். அதாவது அவங்களுக்கு மாதம் மாதம் எப்போ நம்ம ஏஜ் அட்டன் பண்ணமோ அன்னியிலேருந்து மாதம் மாதம் நம்ம ரெகுலராக ஆகணும். அது வந்து ஒருவேளை 28 நாளோ அல்லது 30 நாளோ 32 நாளோ ஆகலாம். ஆனால் அதுக்கும் மீறி சில பேர்லாம் மாதக்கணக்காக 2 மாதம் 3 மாதம் சில பேர் 6 மாதம் கூட ஆகாமலே இருப்பாள். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுவும் ஏஜ் ஆக அவங்க கண்டதையும் சாப்பிட்றாங்க, வெளியில் வேலைக்கு போகிறா, டைமுக்கு எதுவுமே சாப்பிட்றதில்ல, எத்தனையோ மன உணர்ச்சல், அப்புறம் வந்து நம்ம மனசில் வந்து ஜென்ஸுக்கு ஈக்குவல் நம்ப அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் கூட பல விஷயங்கள் பல விதமாக நம்மளை வந்து இந்த ரெகுலர் பீரியட் ஆக விடாமல் பண்ணுறது. ஆக்சுவலாக உடம்பு ரீதியாக அது கொஞ்சம் தகராறுன்னா கூடவே நம்ம மனசு ரீதியாகவும் அதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன தான் எல்லாமே நம்ம ஈக்குவல் அப்படின்னாலும் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட என்னடா இந்த மாமி இப்படி சொல்கிறாங்களேன்னெலாம் அப்படிலாம் யாருமே தவறாக நினைக்காதீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன், அதை எல்லோரும் கேட்டுக்கு தான் செய்யணும். ஆனால் எனக்கு வேண்டியது எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா சுகங்களையும் அடையணும், சந்தோஷத்தை அடையணுங்கிறது தான். நமக்கு வந்து கடவுள் படைத்த இதில் ஆண்னா இப்படி தான் இருக்கணும், பெண்ணாக இப்படி தான் இருக்கணும்னா அதில் தான் சந்தோஷம். ஆண் பெண்ணாவோ பெண் ஆணாவோ இருக்கும்போது அது சந்தோஷம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து திருநங்கைகளை படிக்கிறேங்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்களையும் கடவுள் தான் படைத்தார், அவங்களுக்குரியது அது. அந்த மாதிரி அவளையும் நம்ம ஒன்றுமே குறையும் சொல்லக்கூடாது, அவங்களையும் நம்ம பாராட்டணும், நம்மள ஒருத்தராக சேர்த்துக்கணும். அதுதான் முறை, அதுதான் கடவுளுடைய படைப்பில் எல்லாருமே ஒன்று தான். அவாவா அந்தந்த இதை அதை விட்டு பிரியாமல் நகராமல் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் முதல்ல மாற்றிக்கணும். அது கூடவே நம்ம பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கணும். பழக்க வழக்கங்கள் வேறு, எண்ணங்கள் வேறையானா, ஆமாம் எண்ணங்கள் வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு. நம்ம சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே அதனாலையும் நமக்கு பல கேடுகள்லாம் வருது. நம்ம நல்லதை சாப்பிட்ணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும். அப்போது நம்ம நல்லதாகவே இருப்போம், நம்ம என்றைக்குமே ஆரோக்கியமாகவும் இருப்போம், எல்லா விதத்துலேயுமே கடவுள் நம்மளை காப்பாற்றி கொண்டு போவார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்கணும். இதெல்லாம் போக இப்போ இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படிலாம் நம்ம கவனித்து நல்லபடியாக இருந்தால் தான் நாளைக்கு கல்யாணம் ஆனால் கூட நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. குழந்தை பிறக்கிறது எதுலேயுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் இருப்போம். அதே போல் கர்ப்பப்பை கேன்சர் அது இதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வராமல் ஆரோக்கியமாக எப்போவுமே இருப்போம். அதனால் எப்போவுமே ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிறத நம்ம கொண்டு வந்துடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான், சம்மங்கி பூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சம்மங்கி பூ எல்லா பூக்கடையிலையும் கிடைக்கும். அப்படி கிடைக்கலைன்னா உங்கள் பூக்காரிங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. சம்மங்கி பூ எதுன்னு தெரியாட்டி கூட அவங்க வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்மங்கி பூவை ஒரு 50 எண்ணி எடுத்துக்கோங்க போதும். 50 கூட வேண்டாம், 25 சம்மங்கி பூவை எண்ணி எடுத்துட்டா கூட போதும். அப்படி அந்த சம்மங்கி பூவோட சம்மங்கி கொழுந்து அப்படின்னு கேளுங்க அவங்கள்ட்ட. அந்த கொழுந்தான பூவையோ இலையோ கொண்டு தருவாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பூவோட இதையும் அதையும் சேர்த்து நல்லா ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணியில் இதை போட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க. முதல்ல எல்லாத்தையுமே நான் சொல்கிறதெல்லாம் எப்பவுமே நான் சொல்ல மறந்தால் கூட நீங்கள் அதை பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதுக்கு பிறகு அந்த தண்ணியெலாம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கு பிறகு தான் தண்ணியில் வேக போடுறதா இருந்தால் கூட போடணும். நம்ம அந்த மாதிரி இதை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த சம்மங்கி பூவை நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே அது வெந்து அப்படியே குழகுழன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அந்த சம்மங்கி பூ. ஆனால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் கொதிக்கும் போதெல்லாம், வீடே மணக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த கொதித்து அதை இது பண்ண பிறகு அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு கரண்டியாலே மசிச்சு விடுங்க. அப்படி மசிச்சு அது அதுலேயே அந்த தண்ணியோடு சேர்ந்து குழகுழன்னு ஆகிடும். அதுக்கு பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 டம்ளர் அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த 1 டம்ளர் அளவு அந்த சம்மங்கி தண்ணியை ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வாங்க. எப்போ வேணாலும் குடிக்கலாம். மாலையில் குடிக்க முடியாட்டி கூட காலம்பரை ஒரு வேளை குடிங்க. அப்படி காலையில் ஒரு வேளை குடிக்க முடியலையா, மாலையில் ஒரு வேளை குடிங்க, அது கூட போதும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 டைம் அந்த இந்த சம்மங்கி தண்ணியை குடிச்சிங்கனாலே
உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீட்டு தூரங்கிறது வந்துடும். அப்படி வரலைனாலும் நீங்கள் நாள் பற்று நீங்கள் அப்படியே அடங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன கடுகை வந்து ஒரு சின்ன குண்டூசியால் குத்தி எடுத்துடலாம். ஆனால் ஒரு மலையை பரட்டணுன்னா ஒரு பெரிய ஏதாவது ஒரு பெரிய ஆயுதம் தான் வேணும். அதே மாதிரி தான் இது உங்களுக்கு, இது வந்து ஒரே மாதம் ரெண்டு மாதத்தில் தான் இந்த தகராறுனா இப்போ நான் சொன்னது ஒரு நாள் ரெண்டு நாளே சரியாயிடும். அப்படி இல்லை ரொம்ப நாள் பட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஒரு நாலஞ்சு நாள் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கோங்க, அதனால் தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்தால் உடனே கண்டிப்பாக இந்த இது வந்துடும், கண்டிப்பாக வரும், இதில் எதுவுமே சந்தேகமே கிடையாது. அதனால் அப்படி வந்த பிறகு நீங்கள் இதை நிப்பாட்டிடலாம், அவ்வளோதான். அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு தானே உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும். அப்படி வரலேனாலும் இதே போல திருப்பி செய்யுங்க. ஒரு ரெண்டு மூணு தரம் இந்த மாதிரி செஞ்சிட்டாலே உங்க கர்ப்பப்பையிலுக்குள்ள இருக்கிற அத்தனை அசடு கசடு எல்லாம் வெளியில வந்துருமா, அதுக்கு பிறகு ரெகுலர் ஆயிடும். இவ்வளோதான். அப்படி ரெகுலர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம், நல்லாவே ஆயிடுவீங்க, ஆரோக்கியமாக ஆயிடுவீங்க. இது எந்த வயசுக்காரங்களும் பீரியட்ஸ் அட்டன் பண்ணினதுலேருந்து நீங்கள் எந்த வயசுக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே அவங்க இதை செய்யலாம், கண்டிப்பாக செய்யுங்க, நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.